சோர் தெய்வங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் விஜய் ஆண்டனி அவருடைய டைரெக்ஷனில் ஒரு தமிழ் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற பிச்சைக்காரன் டூ அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிச்சைக்காரன் டூ இது பிச்சைக்காரன் டூ அப்படின்னு இது முதல் பாகத்தை நான் பார்க்கணுமா பார்த்தா தான் இந்த படம் புரியுமா அப்படின்னு ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து இந்த சீக்வல்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம் அதாவது சீக்வல் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ஃபஸ்ட் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வருவாங்க இன்னொன்று ஸ்டாண்ட் அலோன் சீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டரையோ இல்லை அந்த கான்செப்டையோ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு செகண்ட் பார்ட்டோடைய கதையை புதுமையாக அமைச்சிருப்பாங்க ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த பார்ட்டுங்கிறது இந்த ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதுதான் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் சீக்வல் ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வரணுன்ற அவசியமெலாம் கிடையாது ஸோ இதை நீங்கள் ஒரு தனி பாகமாகவே பார்க்கலாம் படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே வந்து ஏழாவது மிகப்பெரிய பணக்காரர் உலகத்திலேயே வந்து பத்தாவது மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆளை வந்து நமக்கு காட்டுறாங்க ஸோ அந்த விஜய் குருமூர்த்தி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருமூர்த்தி கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸோடைய இப்போதைக்கு நிறுவனராக இருக்கார் ஏன்னா அவருடைய அப்பா குருமூர்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கார் அவருக்கு வந்து எப்போ பாரு வந்து பார்த்திங்கன்னா பணம் 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 அடுத்த நிமிஷம் பிஸ்னஸ்க்கு பணம் வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாரு ஸோ இதனாலேயே தந்தையோட இறப்பை கூட நம்ம மறைச்சிடலாம் அப்படி நம்ம இறப்பை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷேர்ஸ் குறஞ்சிரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு பணப்போ அதாவது பண வெறி பிடித்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கதாநாயகனை முதல் முறையாக காட்டுறாங்க ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க அவருடைய சொத்தை எப்படியாவது ஆட்டையை போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை வந்து கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தரை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணுறாங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு டபுள் ஆக்ஷன் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குமோ இந்த பழைய ரஜினி படம் எஞ்சிஆர் படத்தெல்லாம் கொஞ்சம் கலரி எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பிரெயின் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அதாவது ஆல்ரெடி உயிரோடு இருக்கிறவருடைய மூளைக்குள்ளே போய் அந்த மூளையில் இருக்கிற மெமரிஸ்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மூளைக்குள்ளே இருக்கிற மெமரிஸை அந்த மூளைக்குள்ளே செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஒரு புதுசாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரருடைய மூளை வந்து விஜய் குருமூர்த்தியோட மூளைக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்படுது ஸோ இப்படி டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்டதுக்கப்புறம் விஜய் குருமூர்த்தி அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற சத்யாவுடைய மூளை என்ன பண்ணுச்சு அது மக்களுக்கு என்ன பண்ணுச்சு அதுக்கப்புறம் அவர் சத்யா அப்படிங்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து அவருடைய தங்கச்சியை வந்து தொலைச்சிட்டு அவர் தேடிகிட்டு இருக்காரு அவருடைய தங்கச்சி கிடைச்சாங்களா இதுக்கு நடுவில் இந்த ஆன்டி பிகிலி அப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து வந்துச்சு ஸோ இதுக்கெல்லாம் விடைத்தரப்படந்தான் பிச்சை பிச்சைக்காரன் டூ முதல் விஷயம் இது வந்து விஜய் ஆண்டனி வந்து அவரே வந்து தயாரித்து அவரே வந்து மியூசிக் போட்டு அவரே எடிட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே வந்து இயக்கியிருக்கிறாரு இவ்வளோ பொறுப்புகளை வந்து அவர் ஏற்றிருக்கிறாரு இந்த படத்துக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்து போச்சு ஒரு பெ பெரிய ஆக்சிடெண்ட்லாம் நடந்து அதுலேருந்து மீண்டு வந்து நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு பட் ஒரு முதல் பட இயக்குனர் மாதிரியே தெரியல ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு கை தேர்ந்த ஒரு இயக்குனர் எடுத்த படம் மாதிரி தான் இந்த படம் தோணுது ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வந்து கண்டிப்பாக விஜய் ஆண்டனி வலம் வருவார் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் ஆண்டனி வழக்கம் போல் நம்ம விஜய் ஆண்டனிக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காரு என்ன இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த சத்யாங்கிற கேரக்டர் வந்து நம்மளுடைய அனுதாபங்களை அள்ள வச்சுருக்கிறாரு அந்த கேரக்டருக்கான அந்த மேக்கப்பும் சரி அண்டு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு அழுகிற காட்சி ஒன்று இருக்கும் ஸோ அதில் விஜய் ஆண்டனி ரொம்ப உருக்கமாக அழுது நடிச்சிருக்கிறாரு ஸோ முதல் முறையாக வந்து அவர் இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கையில் அவர் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக அழுது குலுங்கி குலுங்கி அழுது மக்களை அழ வச்ச ஒரு ஒரு காட்சி வந்து இந்த படத்தில் யாதா இருக்கும் ஸோ அதை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்டு டைலாக் டெலிவரிஸ் டைலாக்ஸும் அவரே வந்து சேர்ந்து எழுதியிருக்கிறாரு ஸோ டைலாக்ஸும் சும்மா அந்த ஆன்டிபிக்லி டைலாக்ஸ்லாம் வந்து தேட்டரில் தெரிக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் போக காவியா தப்பர் ஒரு ஒரு ஹீரோயினாக மட்டும் அதாவது சும்மா ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து போகாமல் இந்த படத்துடைய மெயின் கேரக்டராகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க அண்ட் குறிப்பாக கிளைமேக்ஸில் அவங்களுடைய கேரக்டர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேர்த்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்களும் ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அவங்க போக ஜான் விஜயாக இருக்கட்டும் ஹரீஷ் பெராடியாக இருக்கட்டும் தேவ் கில்லாக இருக்கட்டும் ஒய்ஜி ஜி மகேந்திரனாக இருக்கட்டும் ஸோ அதுபோல் இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க மன்சூர் அலிகான் கூட ஒரு ஒரு சின்ன கேமியோன் கூட சொல்லலாம் அப்பப்போ வந்து போவார் அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு ராதாரவியும் அவருக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் யோகி பாபுக்கு வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் ஸோ அது வந்து வந்து தான் போகும் ஸோ சிரிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஸோ ஒரு சில இடங்களில் சிரிப்பு லைட்டாக தான் வருது ஒரு சில இடங்களில் வரமாட்டேந்து ஸோ அவ்வளோதான் அவருடைய கேரக்டர் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாவது மிகப்பெரிய பணக்காரர் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சினிமாட்டோகிராஃபர் ஒரு ரிச் டோனை வந்து இந்த படத்துக்கு செட் பண்ணி கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது ஒரு இயக்குனர் சங்கர் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டம் தெரியுது இந்த படத்தில் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரிச்சான டோனை வந்து சினிமாட்டோகிராஃபர் செட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பாடல்கள் பெருசாக சோபிக்கலை பிச்சைக்காரன் ஒன் படத்தில் முதல் பாட்டு நூறு சாமிகள் இருந்தாலும்ன்ற பாட்டே வந்து மக்கள் மனசில் அப்படி அதை இடம் பிடிச்சிது பட் இந்த படத்தில் அப்படி எந்த ஒரு பாடலும் வந்து நம்ம மனசில் இடம் பிடிக்கல பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அந்த பிச்சைக்காரன் ஒன்னில் இருக்கிற அந்த தீமையை கொண்டு வந்து விஜய் ஆண்டனி இங்கே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து ஏதோ ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு பட் படம் ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்கோர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இவ்வளவும் இருக்குது இந்த படத்தில் பிரச்சனை எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் தான் ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது நம்ம கண் மூடி தரக்கிறதுக்குள்ள போகிற மாதிரி அவ்வளோ பரபரப்பாக சூப்பராக போயிடுது ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போது என்னடா படமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துட்றாரு விஜய் ஆண்டனி ஸோ அதனாலேயே செகண்ட் ஹாஃபில் இவர் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் அதாவது படத்துடைய கதையே செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல்லாகவே இருக்குது பட் அதனாலேயே ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம பார்த்துட்டு ஐயோ என்ன படமே முடிஞ்ச மாதிரி இருக்கே இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்துட்டனால செகண்ட் ஆஃப்ல ஒரு எவ்வளோ தான் இம்பேக்ட் கொடுத்து எவ்வளோ தான் எமோஷனல் போட்டு மக்களை வந்து என்ன தான் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் நம்மளால் கொஞ்சம் நேரத்துல உட்கார முடியல தேட்டரில் ஸோ அந்த அளவுக்கு லேக் அடிக்குது இந்த படத்தில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படமாக செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது ஸோ அதில் தான் வந்து இந்த ஆன்டி பிக்லி அப்படிங்கிற கான்செப்ட் வருது அண்ட் அந்த ஆன்டி பிக்லிக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ரொம்பவே அருமை ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே நடந்தால் நல்லாயிருக்கும் அது போல் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பணக்காரர் வந்து ஒரு ஏழையுடைய ஸ்தானத்தில் யோசித்தா ஏழைங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு உதவி செய்யலாம் அதேமாதிரி அவர் வந்து ஒரு ஒரு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் போது இந்த ஒரு லட்சம் கோடியை வச்சு நான் என்னுடைய சந்ததிகளெலாம் எத்தனை வருஷம் வாழலாம் அப்படின்னு கேல்குலேட்லாம் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவார் ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது ஸோ ஒரு பணக்காரர் அப்படி நினச்சா எத்தனை ஏழைங்களை வாழ வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நல்லாவே யோசிச்சிருக்கிறாரு நல்ல கான்செப்ட் தான் பட் வந்து செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது அந்த செகண்ட் ஆஃபுடைய அந்த லென்த்தை வந்து கட் பண்ணியிருக்கலாம் விஜய் ஆண்டனியே எடிட்டர் அப்படிங்கிறனால அதுவும் இது ஒரு முதல் படம்ன்றனால எல்லா நல்லா இருக்குங்க நான் எல்லாத்தையும் வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்புடிச்சி ஒரு சீனை கூட கட் பண்ணாமல் வச்சுட்டார்னு நினைக்கிறேன் பட் இது தானே முதல் படம் இன்னும் கொஞ்சம் அவர் யோசிக்கணும் ஸோ அடுத்த படத்தில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா லெந்தை கட் பண்ணாமல் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு இப்போ தோணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது போக இந்த படத்தில் இருக்கிற லாஜிக் மீறல்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப நேரம் நீண்டுக்கிட்டே போகும் ஸோ எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸு ஸோ இதையெல்லாம் வந்து தாண்டி நீங்கள் இந்த ஒரு படத்தை விஜய் ஆண்டனிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஏமாற்றாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களை கம்ப்ளீட்டாகவும் சேட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு பிச்சைக்காரனை பார்த்துட்டு அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும்தான் எல்லா மக்களும் வருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் மாதிரி இந்த படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பட் இது வந்து விஜய் ஆண்டனியோடைய அவருடைய ட்ரேட்மார்க் டைரெக்ஷனோட ஒரு கமர்ஷியலாக வந்திருக்கிற ஒரு படம் கண்டிப்பாக வந்து லேடிஸ் மத்தியில் இந்த படம் மிகப்பெரிய பேர் எடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வர அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட்டு ஸோ அதுக்கான காட்சி அமைப்பு வந்து விஜயாண்டினி வச்சிருக்கிறது கண்டிப்பாக வந்து பெண்களின் கண்ணிலேருந்து தண்ணீரை வந்து தாரத்தாரையாக கொட்ட வைக்கிற ஒரு காட்சி அது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு உருக்கமான காட்சி அது அது சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு படமாக தான் இந்த பிச்சைக்காரன் டூ அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கிற அந்த சூப்பரான வேகத்தை வந்து செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஸோ செகண்ட் உடைய லென்த்தை இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கில் கட் பண்ணால் இந்த படம் இன்னுமே ஒரு சூப்பர் படமாக வந்திருக்கும் பட் இப்போ ஒரு ஆவரேஜான படமாக தான் வந்திருக்கு ஃப்ரீயாக அந்த தேட்டரில் போய் பாருங்கள் அடல் கண்டென்ட் அப்படின்னா இந்த படத்தில் எதுவுமே கிடையாது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் இது மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லாமே இன்றைக்கி பார்க்கறது அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சேனலோட வீடியோஸ் உங்க ஆண்ட்டை வந்து சேரும் மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்க ரொம்ப நன்றி வணக்கம்